எல்லா மாநில மக்களுமே இளைஞர்களாகட்டும் மாணவ மாணவர்கள்ட்ட சொல்றது உங்க அளவுக்கு எங்களால குவாடினேட் பண்ண முடியல, அடிச்சுக்கிற மாதிரி தெரியும், பல முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா நெருக்கடி நேரத்துல தமிழ்நாட்டு இளைஞர்கள் போல ஐரோப்பிய நாடுகள்ல வேலை செய்யறவர்கள் இல்லை, உறுதியா நான் சொல்றது. நியூஸ் அண்ட் சேனலுக்கு வணக்கம். ரஷ்யா உக்ரைன் போர் வந்து உலக நாடுகளை எதிர்பார்த்து பயங்கரமான ஒரு மோசமான கட்டத்துல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழல்ல வெளிநாட்டு மாணவர்கள், அதாவது வேற வேற நாடுகள்ல இருந்து படிக்க வந்த மாணவர்கள், குறிப்பா இந்திய மாணவர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து அங்கிருந்து வெளியேற முடியாத சூழல்ல வந்து பயங்கரமான பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது சம்பந்தமா நம்ம கூட உரையாடுறதுக்காக முனைவர் திரு விஜய் அசோகன் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் விஜய் அசோகன். வணக்கம் புகாரி. வணக்கம் நியூஸ் அண்ட் நேயர்களே. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தினசரி வந்து இந்திய மாணவர்களோட அந்த வெளியேறதுக்கான கிளிப்பிங்ஸ், அவங்க அங்கிருந்து அனுப்புற அந்த வீடியோ காட்சிகள்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவே பதப்பதப்பா இருக்கு. உண்மையில அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன மாதிரி சூழல் உருவாகிட்டு இருக்கு? இல்ல இப்ப போர் அறிவிச்ச பிறகு, அதுவும் குறிப்பா ரஷ்ய படைகள் உள்ள வர தொடங்கின பிறகுதான் நம்ம மாணவ மாணவிகளுக்கான இப்ப வெளியேறுவதற்கான திட்டம் வந்து வகுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஊர்கள்ல இருந்தும் எல்லைப்புற நாடுகளுக்கு போறதுதான் பெரிய சிரமம். இப்ப அந்த ஊர்கள்லயே தங்குறதா, இல்ல பாம் வரும்போது ஷெல்டர்ஸ்ல தங்குறதா, மெட்ரோக்குள்ள தங்குறதா, என்ன எந்த ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லை. அது கிரைசிஸ் சுச்சுவேஷன், ஒரு பேரிடர் காலத்துல இது இயல்ப எப்பயுமே எதிர்கொள்ளக்கூடியதுதான். நம்ம மாணவ மாணவிகள் இப்ப என்ன, இப்ப 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்காங்க இல்லையா, 12ஆம் வகுப்பு இல்லைன்னா அந்த வயது ஒரு 17-18க்குள்ளதான் இருக்கும். அப்ப அவங்களுடைய மனநிலை என்பது இப்படி ஒரு பேரிடரை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்காது, சுத்தமா தயாரா இருக்காது. அப்ப அவருடைய உளவியல் நெருக்கடி தான் இங்க ரொம்ப அதிகம். உண்மையா சொல்லணும்னா துயரத்துல இருக்கிறாங்க. ஒரு கனவோட ஒரு மருத்துவ படிப்புக்கு போகணும், அப்ப நீட் வந்தது, நீட்ல சரியா எதிர்கொண்டாலும் இந்தியாவுடைய சூழல்ல மருத்துவம் படிக்க முடியல. அப்ப மருத்துவ கனவுக்காக எந்த நாட்டுக்காவது போய் கடனை உடனே வாங்கி படிக்கலான்னு வந்தவர்களோட மாணவர்கள் இப்ப வந்திருப்பாங்க. ஒரு வருடம் கூட ஆகல இப்ப சேர்ந்திருந்தாங்கன்னா, அப்ப ஒரு வருடம் கூட ஆகாத அந்த மனநிலை தான் இப்ப ரொம்ப பாவம், பாவத்துக்குரியது, ரொம்ப கஷ்டத்துக்குரியது. ஒவ்வொரு நாடுகள்லயும் இப்படியான மருத்துவ படிப்புக்காக நம்ம மாணவர்கள் வந்திருக்காங்கனாலும் முதல் முறையாக ஒரு பேரிடர் எதிர்கொள்றாங்க. இந்த கடைசி 2 வருடம் நம்ம இப்ப எதிர்கொண்ட பேரிடர் கூட கோவிட் இது, அதுல நம்ம விழிப்புணர்வு இது பண்ணலாம், அதுவும் குறிப்பா மருத்துவர்கள் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வா இருப்பாங்க, அதெல்லாம் கடந்து கூட வந்துடலாம். இந்த போர் நெருக்கடி என்பது நம்ம தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளுக்கு முதல் நெருக்கடி. இப்ப ஈழத்துல 2009 பார்த்திருப்போம், அது நம்ம தமிழர்கள் எப்படி எதிர்கொண்டாங்கன்ற அந்த செய்திகளை பார்த்தவர்கள் அதோட பயணித்தவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வழியாவது தெரியும், நம்மளை போன்றவர்களுக்கு. ஆனா இந்த மாணவ மாணவிகள் ரொம்ப இளம் வயது, அவர்களுக்கு எப்படி எல்லை புறத்துக்கு போறது, எல்லை நாடுகளுக்கு ஏதோ ஒரு வகையில போயிட்டா போதும், இதுதான் முதல் பிரச்சனை. அங்கிருந்துதான் விமானத்தை பிடிக்க முடியும். அப்ப இந்த சூழல் தான் அங்க பிரச்சனையா இருந்ததுங்க. இப்ப அவங்க கீவ்ஸ்ல இருந்து வெளியேறதுக்குமே வந்து முதல் நாள் வரைக்கும் வேணா எங்கே நகராதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வருது. திடீர்னு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீங்க வந்து இன்று மாலைக்குள்ள எல்லாரும் எப்படியாவது கீவ்ஸ் நோக்கி வெளியே போயிடுங்க நீங்க அப்படின்ன மாதிரி ஒரு திட்டமிடப்படாத வந்து ஒரு தகவல் வந்து மாணவர்களுக்கு போயிட்டு அப்படி பார்க்க முடியாது. அதாவது திட்டமிடப்படாதுன்றத வகையில சில நேரம் வந்து நீங்க அந்த நகரத்துடைய வெளியில வரும்போது ஏதாவது விமான குண்டு வீச்சுகள் அல்லது படை வீரர்களுடைய தாக்குதல், பீரங்கி தாக்குதல் எதிர்கொண்டீங்கன்னா அது இன்னும் ஆபத்தா போயிடும். அப்ப முதல் கட்டமா என்ன பண்ண முடியும், இருக்கிற இடத்துல சேஃபா இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கலாம் தான் பண்ணிருப்பாங்க, அதுதான் அறிவுறுத்தல். நேற்று இந்திய தூதரகம் விடுத்த அறிக்கை அதை பார்த்தோம். அதுல எதுக்காக அப்படி வந்ததுன்னா, ஒருவேளை அவர்கள் ரஷ்ய படையோட ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு இந்திய மாணவ மாணவிகள் குறைந்தபட்சம் வெளியேறிடலாம் அப்படின்ற ஒரு இதுதான். அது குறுகிய காலம் தான், ஒன்றும் பண்ணவும் முடியாது. அந்த குறுகிய காலத்துக்குள்ள எப்படி உயிர் பிழைத்து வருவதுன்றதுதான் இங்க சிரமமா இருந்தது. அது வார்த்தையில சொல்லிடலாம், ஆனா அங்க எதிர்கொள்ற மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கையிலிருந்து நான் எப்படி வார்த்தைகளை விளக்குறதுன்னு கூட புரியல. வெளியில இருந்து பாக்குறது ரொம்ப எளிதா கூட இருக்கும், அவங்க 6 மணி நேரத்துக்குள்ள வெளியே வரணும், அதுதான் சிக்கல். இப்ப தூதரகத்துல இருந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவங்க எந்த மாதிரி மாணவர்களுக்கு ஒத்துழைப்பு, எந்த மாதிரி? பொதுவாவே அயல் நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷனை மேனேஜ் பண்றதுக்கான தகுதி இல்லை, தகுதின்றதை விட அவர்கள் அதுக்கான அது 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 தயார்படுத்துதல் இல்லை, அவங்க கிட்ட அது இல்லை, எப்பயுமே இல்லை. இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்கள், இந்தியாவில இருந்து வந்தவர்கள் இந்த நாட்டுல இப்ப வெளிநாடுகள்ல இருந்தா கூட அவர்களை அந்த உடனே வந்து நம்ம ஊருக்கு எடுத்துட்டு வரதே பெரிய அரசியல் போராட்டமா இருக்கிற அளவுக்கு தான் இருக்கு. சாதாரண நாட்கள்லயே நீங்க சாதாரண உடல்ல வந்து எடுத்துட்டு வர முடியாது. இப்ப அரேபிய நாடுகள்ல இது இன்னும் மோசமா இருந்திருக்கும். இப்ப ஐரோப்பிய நாடுகள்ல குறைந்தபட்சம் படித்து வந்த ஒரு நெட்வொர்க் இருக்கும். அரேபிய நாடுகள்ல மிக வேலைகளுக்காக போய் ரொம்ப நாள், ரொம்ப வருஷம் அங்கேயே கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து எப்பயுமே இந்த பிரச்சனை உண்டு.
அரேபிய நாடுல உள்ளவங்க தெரிஞ்சிருக்கும். இதுதான் இந்திய தூதரத்தோட உலகளாவிய நிலை. நம்ம இந்தியர்களுக்கு அவர்கள் பெரும்பாலும் அவர்கள் செய்ததை எனக்கு தெரிஞ்சு பெரிய உதவியெல்லாம் செய்ததில்லை. அதுக்கு செய்வாங்க எப்படின்னா, நம்மளாம் போராடி கடைசி நேரத்தில் தான் செய்வாங்க. அப்பேற்பட்ட மனநிலை உடையவர்கள் திடீர்னு ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன் எதிர்கொள்ளணும்னா அவங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதை தான். அவங்க அவங்களை அவங்களுடைய நிலை அவ்வளோதான். ஒருவேளை நம்ம இன்னும் அந்த இந்த விழிப்புணர்வை வந்து இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு எப்படி கொடுக்கணும்னே நம்ம அரசியல் ரீதியாவோ அல்லது இந்திய அளவுல நம்ம வந்து பேசணும்னு நினைக்கிறது, ஒரு பேசு பொருளா மாத்தணும். ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல நம்ம கிட்டத்தட்ட இந்தியர்கள், இந்திய குடியுரிமையோடு இருக்கிறவங்க படிக்க வரோம் இல்ல வேலைக்கு வரோம், ஒரு கிரைசிஸ்னா அந்த நாட்டுல இருக்க இந்திய தூதரகம் தான் நமக்கு பாதுகாப்பு. அவங்கதான் நமக்கு வேற வழி இல்லை, அவங்கதான் பாதுகாப்பு. தமிழ்நாடு அரசு வழியா செய்தாலும் மீண்டும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வழியா தான் போகும், மீண்டும் வந்து இந்திய தூதரகத்துக்கு தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. இதுதான் நடைமுறை. அந்த நடைமுறையை நீங்க வச்சுக்கிட்டு, ஆனா அது எப்படி செய்யணும்ன்ற வழிமுறை இல்ல. நடைமுறை அதுதான், ஆனா வழிமுறை இல்லை. இப்ப இந்த இந்த கடைசி ஒரு வாரமா இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ள முடியாம மாணவர்கள் தவிச்சது ரொம்ப அதிகம். இப்ப இதுல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இதுல ஒரு விரிவாவே சொல்லலாம். ஏன்னா அரேபிய நாடுகளை பொறுத்தவரையிலும் எப்பொழுதுமே இந்திய தூதரகம் இந்திய அளவிலான ஒரு நடைமுறையை விட மலையாளிகளுடைய நெட்வொர்க் அதிகம். வளைகுடா நாடுகள்ல இருக்கு, வளைகுடா நாடுகள்ல, அரேபிய நாடுகள்ல, வளைகுடா நாடுகள்ல. இந்த பக்கம் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையிலும் நம்ம தமிழ்நாட்டு தமிழர்களுடைய நெட்வொர்க் நல்ல ஒரு வீழ்ச்சி பெற்ற இது. நீங்க தமிழ் சங்கங்கள் உண்மையாக பல நேரங்கள்ல சரியா செய்யலனாலும் கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல அவங்க கோஆர்டினேஷன் எப்பொழுதுமே நல்லா இருக்கும். ஐரோப்பில் அது கட்சி ரீதியா செய்யலாம், இல்ல கட்சி இல்லாம செய்யலாம், ஆனால் தமிழ் சங்கம் வழியா செய்யலாம், தனி மனிதர்களா செய்யலாம், ஆனா உடனே நெட்வொர்க் ஆகிடும். ஐரோப்பிய நாடுகள்ல நான் இந்த கடந்த 5 வருடமாக குறைந்தபட்சம் 2-3 புயல்கள், அதுக்கப்புறம் இப்படியான கிரைசிஸ் சிச்சுவேஷன், கோவிட் நேரத்துல இப்ப வந்து இப்படியான போர் சூழல், ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை உண்மையாகவே தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய பங்கு வந்து மிகப்பெரியது. தன்னார்வலர்களா அதிக பேர் செய்யறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப உக்ரைனை சுத்தி இருக்கிற எல்லா பார்டர் நாடுகள், எல்லைப்புற எல்லை நாடுகள்ல எப்படி மாணவர்கள் எந்த எல்லையில இருந்து எதுக்குள்ள வரணும், மேப் போட்டு அந்தந்த எல்லையில வந்து யார் ரிசீவ் பண்ணுன்ட்டு, இது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு விரிவுபடுத்தப்படுது. ஆனா இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, தமிழ்நாடு அரசு இப்ப புலம்பெயர் அமைச்சகம் அமைச்சிருக்கிறதுனால அதோடைய அதிகாரிகளும் இந்த குழுல அவங்க இயக்கி இந்த குழுக்குள்ள வந்து தமிழ்நாட்டு தமிழர்களுடைய தன்னார்வலர்கள், தமிழ்நாட்டு அரசு பக்கம் இருந்து அமைச்சகத்திலிருந்து அதிகாரிகள் எல்லாருமே இணைந்த ஒரு முதல் முறையாக இப்பதான் பாக்குறாங்க. ஒரு அபிஷியல் ரெகக்னைஸ்டு வாட்ஸ்அப் குரூப்போட சேர்ந்து செய்யக்கூடிய சூழல் இப்பதான் வந்தது. அதுல நல்ல தகவல்கள் உடனுக்கு உடனே பரிமாறப்பட்டு மாணவ மாணவிகள் எங்க தவிச்சாலுமே அது உடனே எல்லாருக்கும் போயிடுது. இப்ப உதாரணத்துக்கு உக்ரைன்ல இருந்து ஹங்கேரி பார்டருக்கு ஒரு மாணவர்கள் 200 பேர் வந்துட்டு இருக்காங்கன்னா, ஹங்கேரி பார்டர்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தமிழர்கள் உடனடியாக அவர்களை ரிசீவ் பண்ற அளவுக்காவது ஏதோ ஒரு எல்லா தீர்வையும் உடனே கொடுக்க முடியலனாலும் ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கு. இந்த முறை நான் அதை தமிழ்நாட்டு இளைஞர்களை வந்து நான் உண்மையா இந்த இடத்துல நம்ம இது பண்ணணும். அதுக்கு தமிழ்நாடு அமைச்சகம் வந்து ஒரு பெரிய உதவியா இருக்கு. முதல் முறையாக அந்த அமைச்சகத்துடைய நெட்வொர்க் இப்பதான் நமக்கு கை கொடுக்குது. இப்ப அங்க இருந்து வர்ற நபர்களை தற்காலிகமா வந்து தன்னோட இடங்கள்ல வந்து தங்க வச்சுக்கிறாங்க. தங்க வைக்கிறதுக்கு சாப்பாடு வரலும் நம்மால செய்ய முடியும். விமானம் இயக்குதல், விமானத்தை கிடைக்காம போய் தவிக்கிற மாணவ மாணவிகள் இன்னும் இருக்காங்க. இன்னைக்கு கூட உக்ரைன்ல இருந்து ரொமேனிய நாட்டுக்கு வந்துட்டாங்க, ஆனால் அங்கிருந்து விமானம் கிடைக்காம கிட்டத்தட்ட 3 நாளாக தவிச்சிட்டு இருக்கிற மாணவ மாணவிகளுடைய பிரச்சனையை பார்த்தோம். ஆனால் குறைந்தபட்சம் சாப்பிட்றதுக்கு தங்க வைக்கிறதுக்கு இடம் இருக்கு. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மனதளவுல தான் இது பெரிய மிகப்பெரிய ஒரு அதிர்வலையில உண்டு பண்ணிருக்கோம். கர்நாடகா சேர்ந்த ஒரு மாணவன் வந்து சுட்டுக்கொள்ளப்படுறாரு. இந்த விஷயங்களை அவங்க எப்படி அங்கிருந்து நகர்ந்து இடம்பெயர்ந்தவங்க வந்து என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திச்சிருக்காங்க அந்த இடங்கள்ல, அதை பத்தி ஏதாவது உங்ககிட்ட பகிர்ந்திருக்காங்களா யாராவது? இல்ல, இன்னும் முழுமையான தகவல்கள் நமக்கு இன்னும் என்ன, எல்லாருமே முதல்ல ஒவ்வொரு இடத்துல இருந்து நகர்ந்து அடுத்த இடத்துக்கு போறத அளவுக்கு தான் நம்மளால பேச முடியுது. உடனடியாக அந்த சூழலை வந்து இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிற முடியல. குறைந்தபட்சம் எல்லை நாடுகள்ல அவர்களை ரிசீவ் பண்ண நபர்கள் தான் இதுல உண்மையாக அந்த மனநிலையை புரிஞ்சு கொண்டவர்களாக இருப்பாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் ஐரோப்பிய நாடுகள்லயே இருந்தாலும் அந்த எல்லையிலிருந்து வெளியில தான் இருக்கிறோம். நம்ம வெளியிலிருந்து தான் குழுவாக இயங்குறோம். நான் சொல்றது அதுல சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம எந்த இடத்துல பின்தங்கி இருக்கோம்? ஒரு இந்தியா வந்து தன்னோட மக்களை வந்து மீட்டெடுக்கிறதுல
சந்திக்கிற சவால்கள் பிரச்சனைகள்? சவால்கள்ன்றத விட நீங்க கரோனா சூழல்ல பார்த்தோம், டெல்லியில இருக்கிற நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த நம்ம இந்தியர்கள் எப்படி பல நூறு கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் நடந்து போற அளவுக்கு தான் நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம நம்மளுடைய அமைப்பே அப்படிதான் கட்டமைச்சிருக்கோம். ஒரு பணக்காரனுக்கு உடனடியாக எல்லா தீர்வும் கிடைக்கும், ஏழை எளியவர்களுக்கு கிடைக்காது. அப்ப இதேதான் இங்கேயும் நடக்குது, ஒவ்வொரு நாடுகளிலும் இதே பிரச்சனை தான். எம்பசியோட தொடர்புடையவர்களை உடனடியாக மீட்டுருவாங்க, மீதி இருக்கிற மாணவ மாணவிகள் பிரச்சனையில மாட்டிக்குவாங்க, எளியவர்கள் பிரச்சனையில மாட்டிக்குவாங்க. இது இயல்பாகவே இந்திய மனநிலையிலிருந்து இப்படிதான் இருக்கும். அப்ப எம்பசில வந்து இன்னும் பிரச்சனை என்னன்னா, எம்பசில உங்களுக்கு பொதுவாகவே தமிழ்நாட்டுக்காரங்களும் மதிச்சது இல்லை எனக்கு தெரிஞ்சு. இது வந்து நான் ஒரு நேரடியாக இருந்தாலும் நேரடி குற்றச்சாட்டாவே வைக்கிறேன், தமிழ்நாட்டு தமிழர்கள் தொடர்ந்து எம்பசில அவமானப்படுத்தப்பட்டுதான் வருவோம். அது மொத்த மாநிலங்கள் எனக்கு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா தமிழ்நாட்டு தமிழர்கள் உறுதியா அவமானப்படுத்தப்பட்டிருக்கும். என்ன மாதிரி சூழ்நிலை, அந்த மாதிரி சம்பவங்கள், எந்த டாக்குமெண்ட்டும் உடனடியா ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க, போன் பண்ணா எந்த எம்பசியும் உடனே ரிசீவ் பண்ணாது, மெயில் அனுப்பினா ரிப்ளை கிடைக்காது. இத்தனைக்கும் வந்து நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கு போன உடனே இந்திய தூதரகத்துல ஒரு இணையதளத்துல பதிவு செய்யறோம், எல்லா பதிவுகளும் அவர்கள்ட்ட போகுது. ஆனா முறைப்படுத்தப்பட்ட எந்தெந்த விஷயத்துக்கு வரும்னா, இந்திய எம்பசி ஒரு ஈவெண்ட் நடத்துதுன்னா உடனடியாக எங்களுக்கு தகவல் வரும். இந்திய எம்பசிக்கும் இந்த நாட்டில் இருக்க எம்பசி சேர்ந்து ஒரு இவன் நடத்துதுன்னா உடனடியாக தகவல் வரும். அதை பத்தின எல்லா விழிப்புணர்வும் இருக்கும், போய் போட்டோ எடுக்கலாம், சாப்பிடலாம், இதெல்லாம் இருக்கும். ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா உதவி இருக்காது. இதை என்ன மாதிரியான முன்முடிவுகள் வந்து எடுக்கலாம் அதுக்கான உங்களோட பார்வையில? இது இப்ப இப்ப மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட ஒவ்வொரு மாநில முதலமைச்சருமே இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், பேசி ஆகணும், சில வழிகாட்டுதல் காட்டி ஆகணும். ஏன்னா இப்ப ஒரு நாட்டுக்கு வர மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை அந்த எந்தெந்த மாநிலத்திலிருந்து வராங்கன்னு இந்திய தூதரகத்திட்ட கண்டிப்பா இருக்கும். அப்ப இப்ப நம்ம வந்து தமிழ்நாடு அமைச்சகத்துல புலம்பெயர் நல அமைச்சகம் அமைச்சிருக்கோம். இப்ப இனிமேல் வந்து நம்ம தமிழ்நாட்டு தமிழர்களை பொறுத்தவரைக்கும் வேலைக்கு போறவர்கள், தமிழ் சங்கம் வச்சிருக்கிறவங்க, மாணவ மாணவிகளுடைய லிஸ்ட் வந்து இப்ப கண்டிப்பா தமிழ்நாடு அமைச்சகத்துக்கு வந்துடப்போகுது. இது இதை வந்து நம்மளால தமிழ்நாட்டுல இருந்து சரிப்படுத்த முடியும், சில விஷயங்களை நேர்படுத்த முடியும். உடனடியாக எம்பிஸ் வந்து நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்ல அமைச்சகத்தோட வெளியுறவு அமைச்சகத்தோட அனுப்பி பேச வைக்க முடியும். ஆனா பேச வைக்கிறதுல இருந்தா நம்மளால செய்ய முடியும், அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்யணும் இல்ல. அப்ப அதுக்கான வழிகாட்டுதல் என்ன? ஒரு நெருக்கடி சூழலில் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகள் இருக்கும் போது அவர்களை எப்படி இந்தியாவிற்கு மீட்டு கொண்டு வந்தோன்னு ஒரு நெறிமுறையே இங்க இல்ல, அதை முதல்ல நம்ம வகுத்தே ஆகணும். இது ரொம்ப முக்கியமான சிச்சுவேஷன். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப ஸ்வீடன்ல 2 நாளா ஒரு செய்திகள் பரவுது, ஒருவேளை இந்த போர் வந்து நீடிச்சால் ஸ்வீடனில் உள்ள மக்களுக்கு எப்படியான பாதுகாப்பு அமைக்கணும் அப்படின்னு, ஷெல்டர் எங்க இருக்கு, பங்கர் எங்க இருக்கு, உடனடியாக தொலைபேசி எண்கள் யார் யாரை தொடர்பு கொள்ளணும், மருத்துவ ஆலோசகர்களுக்கு யாரை தொடர்பு கொள்ளணும், உளவியல் நெருக்கடி இருந்தா யாரை தொடர்பு கொள்ளணும்ட்டு உடனடியாக அவர்கள் பாஸ் பண்றாங்க எல்லா தகவல்களையும். ஸ்வீடன் அரசாங்கம் உங்களுக்கு அரசாங்கம் போர் வந்து இன்னும் எங்க நடந்துட்டு இருக்கு, உக்ரைன் பார்டர்ல இருந்து இருக்கு. ஒருவேளை நேட்டோவுடைய உதவி, ஸ்வீடனும் நேட்டோவுடைய இதுக்கு பங்களிச்சதுனால, ஐரோப்பிய ஒன்றியத்துடைய இதுல பங்களிக்கிறதுனால ஸ்வீடனை தாக்குவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு வாரமா செய்திகள் பரவிட்டு இருக்கு. தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் பரவுது. உடனடியாக ஸ்வீடன் அரசாங்கம் அதுக்கான வழிகாட்டுதல் கொடுக்குது, உடனடியாக PDF ஒன்று அனுப்புறாங்க, வார் ஆர் கிரைசிஸ் ஹேப்பன்ஸ் வாட் யூ டூ அப்படின்னு, அதுல உள்ள எல்லா தகவல்களும் ஒரு விழிப்புணர்வோட கொடுக்குறாங்க. ஒரு டிஜிட்டல் மேப் உடனே மொபைல் எல்லாத்துக்கும் வருது, உங்க வீட்டுக்கு அருகாமையில வந்து நீங்க எங்க போய் ஷெல்டர்ஸ் எங்க வந்து போய் பதுங்கலாம். இது இதுதான் நாங்க கரோனா சூழல்லையும் பார்த்தோம். கரோனா சூழல்லையும் ஸ்வீடன் அரசாங்கம் இப்படிதான் பண்ணது. முதல் ஒரு ஒரு மாதம் அந்த 2020 உடனடியாக நிறைய அவங்களால எல்லா மொழிக்கும் மொழிபெயர்க்க முடியல. ஸ்வீடிஷ் மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் ஒரு குறிப்பிட்ட சில மொழிகளுக்கு தான் தகவல்களை மொழிபெயர்த்தாங்க. அதுல நிறைய மார்ச் ஏப்ரல் காலகட்டங்களில் நிறைய இறப்புகள் வந்த உடனே அவங்க நிறைய மொழிகளுக்கு உடனடியாக மொழிபெயர்த்தாங்க தகவல்கள் விழிப்புணர்வுலாம். அங்க மொழி வந்து ரொம்ப முக்கிய. இதுல இந்திய அரசாங்கம் திரும்ப திரும்ப தவற வர்றது அதான், இங்கிலீஷ்ல கொடுப்பா இல்ல ஹிந்தியில கொடுப்பா. ஒரு ஸ்வீடன் அரசாங்கம் தன்னுடைய நாட்டிற்கு இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களுக்கு கரோனா சூழல் விழிப்புணர்வுக்காக மட்டுமே ஒரு 100 மொழிகளுக்கு மொழிபெயர்க்க முடியும்னா, யாரோ ஒரு நாட்டுல இருந்து வந்தவன் என்ன நம்பி வந்திருக்கான்றதுக்காகவே செய்ய முடியுதுன்னா, இந்தியாவை சார்ந்த நமக்கு இதுவரையிலும் இந்திய எம்பசி வழியாவோ அல்லது மத்திய அரசாங்க வழியோ உடனடியாக தமிழ்லயோ மலையாளத்திலயோ கன்னடாலயோ ஒரு செய்தி வராது. ஹிந்தியில அனுப்புவாங்க, ரொம்ப நெருக்கடியான சூழல ஹிந்தியில அனுப்பியிருக்காங்க. ஸ்வீடன்ல இருந்து உலகளாவே சொல்றேன், பல காலங்கள். அப்ப மொழி வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு
இப்ப தமிழ்நாட்டு அமைச்சகத்தை தான் நீங்க தொடர்பு கொள்ளணும் இந்திய அரசாங்கம் வெளிப்படையா அறிவிக்கணும், கனடா மாநிலத்தை தான் நீங்க தொடர்பு கொள்ளணும். அப்ப இதுல வந்து இதுல அந்தந்த மாநிலத்தவர்களோட தொடர்பு கொள்ள முடியும்னாவே மொழி பிரச்சனை முடியும், வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இருக்க அவர் வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் தொடர்பு கொள்ளலாம், அவர் வந்து ஒவ்வொரு எம்பசியும் தொடர்பு கொள்ளலாம். இப்படி வந்து செய்யறது வந்து உண்மையாக ஒரு நாடு சிறப்பா செய்யணும், இப்படிதான் செய்யணும். அந்தந்த மாநிலத்துக்கு பொறுப்பு கொடுத்தே ஆகணும். இது இது அவ்வளவு முக்கிய மொழி என்பது, சும்மா மொழி என்பது வெறும் கம்யூனிகேஷன் இல்லை, ஒரு நெருக்கடியான சூழல்ல மொழிதான் எல்லாமே நிர்ணயிக்குது. அப்ப தமிழ்நாடு அரசு குறைந்தபட்சம் இந்த முறை புலம்பெயர்ந்த அமைச்சகம் அமைச்சது நான் அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அது ரொம்ப தேவையான விஷயமா இப்ப பாக்குறோம். நமக்கு அந்த இதுவரை அந்த சிக்கல்கள் அனுபவிக்கல. ஒரு எனக்கு யாருக்கிட்ட பேசுறது, இப்ப ஒரு மாணவ மாணவியர் ஒரு நெருக்கடியில உளவியல் இருக்கிறார், உடனடியாக பக்கத்தில் இருக்கிற ஐரோப்பிய நாடுகள்ல ஏதோ ஒரு தமிழ்நாட்டு தமிழனை தொடர்பு கொள்றதன் வழியாகத்தான் அந்த உளவியல் சிக்கலை தீர்க்க முடியுது. என்னை சார்ந்தவன் ஒருத்தர் இருக்காண்டா, என்னை காப்பாத்துவான்னு ஒரு நம்புறான் இல்ல, உடனே நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டு அமைச்சகத்தோட தொடர்பு கொள்றோம், இல்ல தமிழ்நாட்டு அதிகாரிகளோட தொடர்பு கொள்றோம். இப்ப இந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப முக்கியம். இல்ல இப்ப நீங்க தமிழ்நாடு நோக்கி நம்ம சுருக்கிக்க வேணா, இப்ப இது மற்ற மாநிலத்து மாணவர்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சொல்றேன் நான். இப்ப தமிழ்நாடுன்னு தமிழனா தமிழ்நாட்டை பத்தி சொல்றேன், கனடாலையும் செய்யணும், கர்நாடக மாநிலத்திலயும் செய்யணும், தெலுங்கு மாநிலத்திலயும் செய்யணும், மலையாளத்திலயும் செய்யணும், இதுலயும் செய்யணும், இந்த மராத்தி. அதை தான் நான் கேக்குறேன். இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு அயலக அமைச்சக அணி உருவாக்கிட்டாங்க, மற்ற மாநிலத்து மாணவர்கள் என்ன மாதிரி இன்னமும் இந்திய தூதரகத்தை நம்பிதான் இருக்காங்களா? அவங்களுக்கு ஆமா, இதை குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். என்னன்னா இதுவரையில என்னுடைய அனுபவத்திலேயே நான் சொல்றேன், பல்கலைக்கழகத்துல 4 நாடுகள்ல பணியாற்றி இருக்கேன், பல மாநில மக்களோட பழகிருக்கேன், இந்த அனுபவத்திலேயே சொல்றேன். ஒரு நெருக்கடி வந்தால் தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டும்தான் பொதுவாகவே தன்னார்வலராக இணைவது அதிகமா இருக்கு பொதுவாகவே. இப்ப தமிழ்நாடு அமைச்சகம் இருந்ததுனால அமைச்சகத்தை உடனடியா நம்ம ரூட் பண்றோம். ஆனா மத்த மாநிலங்களுக்கு எப்பொழுது இந்த பிரச்சனை உண்டு, அவர்கள் இந்திய எம்பசி தான் அவர்களுக்கான ஒரே வழிகாட்டுதல், வேற வழி இல்லை. தமிழ் சங்கம் இருப்பது போல தெலுங்கு சங்கங்கள் இருக்கு, கன்னட சங்கங்கள் இருக்கு, மலையாள சங்கங்கள் இருக்கு. ஆனாலுமே குறைந்தபட்ச ஐரோப்பிய நாட்டு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன், மற்ற நாடுகள் இப்ப அமெரிக்க கண்டமோ வளைகுடாவோ சொல்லல, ஐரோப்பிய நாடுகள்ல சொல்றேன், எல்லா மாநில மக்களுமே இளைஞர்களாகட்டும் மாணவ மாணவர்கள்ட்டு சொல்றது உங்க அளவுக்கு எங்களால குவாடினேட் பண்ண முடியலன்றது, இது உறுதியா நான் சொல்றேன். தமிழர்களை சொல்றாங்க, நம்ம வந்து நம்ம வெளியில இருந்து பார்த்தா நம்ம அரசியல் ரீதியா அவளை அடிச்சுக்கிற மாதிரி தெரியும், பல முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நெருக்கடி நேரத்துல தமிழ்நாட்டு இளைஞர்கள் போல ஐரோப்பிய நாடுகள்ல வேலை செய்யறவர்கள் இல்லை, உறுதியா நான் சொல்றது. அரசியல் கடந்து வேலை செய்வாங்க, அந்த 1 மாசம் நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டை போடுவோம், அதே விஷயம். அந்த நெட்வொர்க் தமிழ்நாடு இயல்பாகவே பெற்றிருக்கு. மற்ற மாநிலங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது, அவங்க இன்னமும் இந்திய தூதரகத்தை தான் நம்பணும்ன்றதுதான் அவங்களுக்கான வழிகாட்டுதல். ஒரு பேராசிரியரா மாணவர்களோட உளவு அந்த உளவியல் சிக்கல் நீங்க எப்படி அணுகுறீங்க? கடந்து படிக்கணும் வரணும், நம்ம வேலை தேடி வர்றோம், படிக்கணும்னு வரும்போது ஒட்டு மொத்தமாவே வந்து சிஸ்டத்து மேலே ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்தி கொடுத்துருது அந்த விஷயம். அத வந்து ஒரு பேராசிரியரா உங்களோட பார்வையில ஒரு முனைவரா என்ன மாதிரியான விஷயங்கள் பாக்குறீங்க? இல்ல இந்த இதுல 2-3 விதமா பார்க்கலாம். ஒன்று, ஒரு இளநிலை அறிவியல் இளநிலை பொறியியலை முடிச்சிட்டு வரவர்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு பொதுவாகவே, எந்த எந்த நாடுகளுக்கு வந்தாலும். இளநிலை நேரடியாக வருபவர்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கும். இதுல நான் சைனால வந்திருக்கும் போது நிறைய மருத்துவ மாணவ மாணவிகள் வந்தாங்க தமிழ்நாட்டுல இருந்து, அந்த நேரம் தான் 2015-16 காலகட்டங்கள்ல. ஏன்னா ரஷ்யா முதல்ல போயிட்டு இருந்தாங்க, அப்புறம் பிலிப்பைன்ஸ் மாதிரி நாடுகளுக்கு போனாங்க, அப்புறம் சைனான்றதுதான் மருத்துவத்துக்கு உடனடியாக வந்த நாடு, இப்பதான் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு வராங்க. இப்ப இந்த மருத்துவ மாணவ மாணவிகள் அல்லது இளநிலை மாணவ மாணவிகள் எடுத்துக்கிட்டா அவர்களுக்கு இந்த வெளிநாட்டு கலாச்சாரத்தோட உடனடியாக ஒன்றிணைவதில் பல பிரச்சனைகள் பார்த்திருக்கேன். முக்கிய பிரச்சனை அதுதான், ஒன்று இந்த கலாச்சாரங்களோடு பழக்கம் இல்லை. நம்ம வளர்ந்த விதமே, நம்ம இன்னும் சொல்ல போனா நம்ம தனியார் பள்ளிகள் கொண்டு வந்துட்டு இருக்க உளவியல் சிக்கல் தான் இங்க பிரச்சனை. வெளிநாட்டுல உள்ள உடனடியாக நம்ம வாழ்வதற்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனா நம்ம தமிழ்நாட்டு தனியார் பள்ளிகள் கொடுத்த உளவியல் நெருக்கடி இருக்குல்ல, மதிப்பெண் மட்டும் அடிப்படையாக வைத்து 24 நாள் படிச்சே ஆகணும்ட்டு ஒரு மாதிரி ஹாஸ்டல்ல போட்டு டார்ச்சர் பண்ணி 12வது 2 வருஷம் படிக்க வச்சு
ஒரு மாணவ மனிதர் அப்படின்னா ஒரு வருஷம் தான் படிக்கணும், அதுக்குதான் அந்த பாடத்திட்டம். நம்ம ரெண்டு வருடம் இன்னும் பல பள்ளிகள்ல இன்னும் ஆண் பெண் எல்லாம் பேசக்கூடாதுலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் படிச்ச காலத்துல இருந்ததே அதன் பிறகும் பத்தாண்டுகளுக்கு மேல பாத்திருக்கேன். இப்ப கடந்த பத்தாண்டு என்னன்னு தெரியல. இப்ப ஆண் பெண் கூட பழக கூடாதுன்ற ஒரு சமூக கட்டமைப்பு வச்சுக்கிட்டு 17 வயசுல திடீர்னு வெளிநாட்டுக்கு வரும். 17-18 இங்க வந்தா எல்லாமே இயல்பா இருக்கு, நமக்கு புதுசா இருக்கு, எல்லாமே இயல்பா இருக்கு. எல்லாம் ஆண் பெண்ன்றது ஒரு தனி பிரிவா இல்ல, எல்லாம் சமூகம் ஒன்றாக இருக்கு. இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது பல பேருக்கு. அடுத்ததாக மதிப்பெண் குறித்த ஒரு உளவியல். நம்ம ஊர்ல படிச்சு மதிப்பெண் 80 வாங்கினாதான் நீ படிச்சவ, இல்லைன்னா முட்டாள். 90 வாங்கணும். சில பேர் எல்லாம் 95 கீழே எடுத்தா முட்டாள்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பெற்றோர்களே சொல்றேன், பள்ளிகளை விட்டுருங்க. எனக்கே தெரிஞ்சு ஒரு பெற்றோர் வந்து ஒரு மாணவனை போட்டு அடிச்சாங்க. எப்பன்னா 2017 காலகட்டங்களில் எங்க ஊர் பக்கம் என்னன்னா அவர் படிக்கலன்ட்டு எவ்வளவு 98-95 மார்க் குறைஞ்சாரு, அதுக்கு அடிச்சாங்க. எனக்கு நல்ல ஞாபகம், நான் புடிச்சு திட்டிட்டு வந்தேன். 95 எடுத்தா முட்டாள் அவன். அப்படி வரவங்க இங்க வந்தா மதிப்புன்றது முக்கியம் இல்ல, நீங்க எப்படி கல்வி கற்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. எப்படி பிராக்டிக்கலா நீங்க ஒரு பாடத்தை பாக்குறீங்கன்றது முக்கியமா இருக்கு. அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வந்து அந்த 17-18 உள்ளவங்களுக்கு அது எதிர்கொள்றதுலயே பெரிய நெருக்கடி. இதெல்லாம் எதிர்கொண்டு நான் இப்பதான் படிச்சு வரலான்னு பார்த்தா கடந்த 2 கரோனால பெரிய பிரச்சனை. இப்ப உடனே போர் ஐரோப்பிய நாடுகள்ல, குறைந்தபட்சம் உக்ரைன் மட்டும் பெரிய தாக்குதலுக்கு உள்ளாங்க. இப்ப இது நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு ஆசிரியர் சமூகமா இன்னும் அந்த மாணவ மாணவிகள் குறித்து இன்னும் புரிதலை இன்னும் மேம்படுத்தணும்ன்றதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த சூழல்ல வந்து படிக்கணும் அப்படின்னா நம்ம உள்ள இருந்தே படிக்கலாம், வெளிநாடுகள் நோக்கி போகாதீங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து சில கருத்துக்கள்லாம் கேள்விப்படுறோம். உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கிற கல்வி அந்த திட்டத்துக்கும் வெளிநாடு போய் சேர்ற கல்வி திட்டத்துக்கும் எதனால ஒரு ஈர்ப்புனால போய் சேர்றோமா, இல்ல அதோட கட்டமைப்பு நம்மளை வந்து அங்க கொண்டு போய் சேர்க்குதா, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இதுல பல வகைகள் இருக்கு. ஒன்னு ஈர்ப்பு இருக்கு, கட்டமைப்பு இருக்கு. குறிப்பா இப்ப மருத்துவம் படிக்க முடியாது, காரணம் நீட் வந்து ஒரு பெரிய பிரச்சனை கொடுக்குது. ஏன்னா நான் மருத்துவ கனவோட 12 படிச்சுட்டு வரேன், திடீர்னு நீட்னு வைக்கிறீங்க. என்னுடைய பாடத்திட்டத்துக்கும் நீட்டுக்கு தொடர்பே இல்லை. நான் 12 எடுக்கிற மதிப்பெண்ணுக்கும் நீட்டுக்கு தொடர்பே இல்லை. கேட்டா நான் மருத்துவ கல்லூரியை தகுதிப்படுத்தணும்ன்ற தகுதி தேர்வுன்றாங்க. நான் 12 பாடத்தை படிச்சு 1200-1100 எடுத்தாலும் சரி, இல்ல 600-590 எடுத்தாலும் சரி, ஆனா இந்த மதிப்பெண் வந்து கணக்கே போடாம நீட்ல வந்து ஒரு தகுதி மதிப்பெண் வச்சுக்கிட்டு அது இருந்தா போதுன்றீங்க. அதுல 10 எடுத்தவனும் போறான், மைனஸ் எடுத்தவனும் போறான், எப்படியோ உள்ள போயிடுறான். இந்த ஏதாவது மைனஸ்ன்றது இதுல சொல்றேன், இயற்பியல் வேதியியல்ல ரொம்ப குறைவான மதிப்பெண் எடுத்தும் நீட்ல சரியா ஏதோ ஒரு வகையில பயிற்சி எடுத்து போயிடுறான். அப்ப எனக்கு இந்த பாடத்திட்டத்தை நான் அப்புறம் ஏன் 12 படிச்சேன்னு ஒரு குழப்பம் வருது, ஒரு வெறுப்பு வரும். போடா நான் இங்கேயா போய் படிச்சுட்டு போறேன், இது ஒண்ணு இருக்கு. இன்னொன்று, நம்ம ஊர் கல்வி கட்டமைப்பும் கல்லூரிகள்லயும் அப்படித்தான். என்னை வந்து அவ்வளவு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குற ஒரு கட்டமைப்பு தான் நம்ம இன்னும் வச்சிருக்கோம். என்னன்னா நான் ஒரு மாணவ மாணவியரோட வாழ்க்கையிலும் சொல்றேன். அப்ப அதுல இருந்து விடுபட விரும்புபவர்கள் உடனடியாக வெளிநாட்டுக்கு வந்தா போதும்னு நினைக்கிறதும் இருக்கு. எல்லா தகுதியும் முடிச்சு நான் உள்ள போனாலும் சாதிய ரீதியா இன்னும் நான் பல நிறுவனங்கள்ல வந்து தாக்குதல் எதிர்கொண்டுட்டு தான் வரோம் மாணவ மாணவிகள். அப்ப என்ன பண்ணுவோம், வேற வழி இல்லை, வெளிநாட்டுக்கு போய் எங்கேயாவது நிம்மதியா படிச்சிடலாம்னு தோணும். பெண்களுடைய பிரச்சனை இன்னும் அதிகம் நம்ம ஊர்ல. அப்ப பெண் குழந்தைகள் கல்வி கற்கிறது வந்து மிக மோசமான ஒரு சூழல், நெருக்கடி உளவியல்லா எதிர்கொள்ளும் போது அவர்களுக்கான வாய்ப்பு ஒருவேளை எங்கிட்ட காசு இருக்கு அப்படின்னா நான் வெளிநாட்டுல போய் நிம்மதியா படிச்சுட்டு போறேன். ஏன் 5 மேல பல்கலைக்கழகத்துக்குள்ள வராதுன்றீங்க, இருட்டுச்சுன்னா இந்த பக்கம் நடக்காதுன்றீங்க, அதையும் மீறி நடந்தா பல ஆண்களுடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறேன். அப்ப எனக்கு வந்து நிம்மதியா படிக்கணும் அப்படின்னா நான் வெளிநாட்டு வந்துட்டு போறேன். இப்படிதான் ஒருத்தர் சிந்திக்க முடியும், என்கிட்ட காசு இருக்கு, காசு இருக்கு, நான் அதனால வெளிநாட்டுக்கு போய் படிச்சுக்கிறேன். எனக்கு இந்த கட்டமைப்பு என்ன திரும்ப திரும்ப ஏதோ ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குற மாதிரியே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் ஏன் இங்க உள்ள இருந்து படிக்கணும்னு ஒரு கேள்வி இயல்பா வரும்ல. அந்த அந்த கேள்வி நம்ம சமூகத்திலயும் இருக்கு. இது ஒரு கல்வி பிரச்சனை இல்ல, அரசியல் பிரச்சனை இல்ல, நம்ம சமூகம் கொடுக்கற பிரச்சனையே அதுதான், நம்ம பெற்றோர்கள் கொடுக்கற பிரச்சனையே அதுதான். பெற்றோர்கள் பெண் பிள்ளைக்கு சொல்லி வளர்க்கிறோம், ஆண் பிள்ளைக்கு எப்ப சொல்றோம், பெண்களுக்கிட்ட சொல்றோம் இத்தனை 12 மேல போகாத, உடை இப்படி போடுன்னு திரும்ப பெண்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எந்த வீட்டில் ஆண் குழந்தைகளுக்கு பெற்றோர் சொல்லித்தராங்க இல்ல பெண் இப்படிதான் நடந்துக்கணும், பாதுகாப்பா இரு,
பெண்ணை வந்து இப்படி மதிக்கணும்ட்டு, பெண்களுக்கு இப்படி நடந்துக்கணும்னு, பெண்கள் பெண்கள் குறித்து இப்படிதான் புரிதலை வச்சிருக்கணும்ட்டு எந்த பெற்றோர் ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரும்? இங்க 1வது வகுப்புல இருந்து சொல்லித்தராங்க, பள்ளியில சொல்லித்தராங்க, ஐரோப்பிய நாடுகள்ல 1வது வகுப்புல இருந்தே சொல்லித்தராங்க. இங்க ஆண் பெண்ன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க பள்ளிகள்ல. ஃப்ரெண்ட்ஸ், கோலீக்ஸ், ஸ்கூல்மேட்ஸ் இப்படிதான் பண்ணுவாங்க, கிளாஸ்மேட்ஸ். ஆண் பெண்ன்ற ஒரு வார்த்தை பிரிவு கூட இங்க இருக்காது. இப்ப இந்த இதெல்லாம் வந்து நீங்க இந்த இதை மாற்றாம வெளிநாடு, இங்க என்ன வாய்ப்பு இல்ல, அப்படியே வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டீங்க, ஆனால் தான் உங்களுக்கு பாம்பு விழுந்தா பிரச்சனை வருது, அங்க போனா அப்படிதான் நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு சபிக்கிறதுலாம், முதல்ல நம்ம மாறணும் பாஸ். நம்ம மாறினாதான் அங்க வந்து பிள்ளைங்க வந்து அவங்க தேர்ந்தெடுக்கட்டும், எங்கேயோ போய் படிக்கட்டுமே. உலகம் முழுக்க இப்ப கல்வி சூழல் என்பது உலகமய மக்கள் பட்டுருச்சு. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும், இன்னைக்கு உலகம் முழுக்க போய் தான் படிச்சாகணும். எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளுக்கும் போற சூழல் வந்துருச்சு. இது வெறும் நம்ம பின்தங்கிய நாடு 3வது நாடு அதனால போய் வெளிநாட்டுல பெரிய நாட்டுல படிக்கிறோம் அப்படிலாம் இல்லை. அமெரிக்கால பிறந்தவன் இங்கிலாந்துல படிப்பான், இங்கிலாந்துல பிறந்தவன் ஜெர்மனில படிப்பான், ஜெர்மனில பிறந்தவன் சைனால படிக்கிறான். இப்ப இந்த உலக சூழல் இப்படிதான் இருக்கு. அப்ப எனக்கு ஜெர்மனில தான் படிக்கணும்னு விருப்பம் இருந்தா நான் படிச்சுட்டு போறேன், என்கிட்ட காசு இருக்கு நான் படிக்கிறேன். இல்ல ஜெர்மன்ல இலவச கல்வி, ஜெர்மனியை பொறுத்தவரைக்கும் கல்வி இலவசம் வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கும். எனக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு, நான் போய் படிச்சுட்டு போறேன். நார்வேல கல்வி இலவசம், நான் போய் படிச்சுட்டு போறேன், நான் போய் உலகத்தை கத்துக்கிட்டு வரேன். இப்ப என்ன பிரச்சனை, அதுல 1000 பேர் போறோம், 10 பேர் தான் தமிழ்நாட்டுக்கு வரேன்னா வந்துட்டு போறான், அந்த 10 பேர் கத்துக்கிட்டு வந்துட்டு போறான், மீதி 900 பேர் இருந்துட்டு போறான், உனக்கு என்ன பிரச்சனை? அவன் இந்திய குடியுரிமை பெற்றவன் முறையில, நீங்க இந்திய குடியுரிமை பெற்றவன் உலகம் முழுக்க இருக்கும் பொழுது இந்தியாவுக்கு தான் காசு அனுப்ப போறான், இந்தியாவோட ஜிடிபி அதுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தான் காப்பாத்தணும். அவன் காசை வேணான்னு சொல்லிருப்பா, அப்போ நீ டாக்ஸ் எல்லாம் உனக்கு இல்லப்பா, நீ ஜாலியா இரு, ஏன்னா நீ வெளிநாட்டுக்கு போயிட்ட அப்படின்னு மறுத்துருவியா? நீங்க எத்தனை விமானம் இயக்கிறோம், எத்தனை பொருளாதார மாற்றங்கள் இருக்கு, எத்தனை நிறுவனங்கள் புதுசா வந்து முளைச்சிட்டு வருது, இதனால இதெல்லாம் வெளிநாட்டுக்கு போற படிக்கிறவனால தானே வருது. அவனை ஒதுக்கிட்டு இந்திய சமூகத்தை நம்ம கட்டியமைக்க முடியாதுல்ல. அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்ம தான் நிக்கணும். அதை முதல்ல நம்ம மனநிலையில, அரசியல் ரீதியாவும் சரி சமூக ரீதியாவும் சரி, வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறவனுக்கோ இல்ல வேலை செய்யறவனுக்கோ, அது கூலி தொழிலாளியாக இருந்தால் கூட, அவன் வந்து கழிவறையை சுத்தம் பண்ற தொழிலாளியா இருந்தாலும் அவன் இந்திய குடியுரிமை பெற்றவன், அவனுக்கு வேலை, அவனுக்கு ஒரு நெருக்கடினா நம்ம வந்து உதவி செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பு. அரேபிய நாடுகள்ல இருக்கிறவர்களுக்கு வேலை செய்ய வேண்டியது இந்திய அரசாங்கத்தோட பொறுப்பு. ஐரோப்பிய நாடுகள்ல படிச்சு வந்திருந்தாலும் அவனுக்கு வேலை செய்ய வேண்டியது இந்திய அரசாங்கத்தோட பொறுப்பு. இல்லைன்னா குடியுரிமை பெற்றவர்களும் நீங்க குடியுரிமை பெற்ற பிரஜைக்குதான் செஞ்சாகணும். விமானம் பத்தி பேசும்போது திடீர்னு அந்த ஏர் இந்தியா வந்து கைமாறுது. ஸோ இந்த செய்தி வந்து இந்த மாதிரியான ஒரு கெட்டான சூழ்நிலை திடீர்னு நம்ம புதுசா ஃபேஸ் பண்ணி, இதுக்கு முன்னாடி வந்து நிறைய விமானங்கள் போகும், கொரோனா டைம்லாம் வந்து நிறைய மக்களை வந்து ஈஸியா எடுத்துட்டு வந்தாங்க, அந்த ஒரு சம்பவம் வந்து எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? தனியார் மையப்படுத்தப்பட்டோம், அரசு மையப்படுத்தப்பட்டோம்லாம் இல்ல, அரசு மையப்படுத்தப்பட்டிருந்த ஏர் இந்தியா இருந்தாலும் இதான் சூழல். 10 விமானத்துக்கு மேல உங்களால வர முடியாது, இங்க உங்ககிட்ட லிஸ்ட் இல்ல, எத்தனை மாணவர்கள் எத்தனை நாட்டுல எங்க வந்து இப்ப தங்கியிருக்காங்கன்னு. இப்ப தமிழ்நாட்டு அரசாங்கத்திட்ட லிஸ்ட் இருக்குங்க, நான் வெளிப்படையா அறிவிக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ட குரூப் இருக்கு, நம்ம உடனே ஃபார்ம் பண்ணோம், எந்தெந்த ஊர்ல எந்த பகுதியில மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க நம்ம கிட்ட இருக்கு, அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு ஏதோ ஒரு வழி முயற்சி பண்றோம். இந்திய அரசாங்கத்துக்கிட்ட முழுமையான தகவல் எப்பொழுதுமே இருக்கிறது. இப்ப ரொமேனிய பார்டர்ல இப்ப எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை விமானத்தை இயக்கணும், எத்தனை விமானம் வந்து அவர்களுக்கு இது பண்ண முடியும். இதே வேற நாடா இருந்தா ஏர் இந்தியா தான் தன்னுடைய நாட்டு அரசு விமானம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த விமானம் அந்த நாட்டுல இருந்து கிளம்புனாலும் உடனடியாக மாணவ மாணவிகளுக்கு காசை கொடுத்து டிக்கெட்டை போட்டு இல்ல அந்த அரசாங்கத்தோட பேசி ஒரு ராஜதந்திர வகையில குறைந்தபட்சம் முதல்ல மாணவர்கள் அப்புறப்படுத்திடுவாங்க, பாதுகாப்பா எடுத்துட்டு வந்துருவாங்க. அது வந்து தன்னுடைய நாட்டு விமானம் இருக்கு இல்லைன்றதெல்லாம் இல்ல, தன்னுடைய நாட்டு குடிமகன் அங்க இருக்கான், அவனை எடுத்துட்டு வரணும், அவனை கூட்டிட்டு வரணும் நம்ம நாட்டுக்கு சேஃபா. அதுல எங்கிட்ட விமானம் இருக்கு விமானம் இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல, விமானமே இல்லைனாலுமே, நம்ம கிட்ட எந்த விமானமே இல்லைனாலும் பக்கத்து நாட்டு விமானம் எடுத்துட்டு காசு கொடுத்தா வாங்கியா நீங்க செஞ்சுதான் ஆகணும். இந்த புரிதல் வேணும், அதுதான் குடிமகன், அதுக்குதான் நான் இந்திய பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லுது, ஏர் இந்தியா மட்டும் கவர்மெண்ட் இருந்தா நாங்க சால்வ் பண்ணிருவோம், அப்படின்னா இருந்தா மட்டும் கிழிச்சிருப்பீங்களான் தான் கேள்வி. இன்னமும் வந்து வெளிநாட்டு கல்வியை வந்து ஒரு கனவாவும் இயக்கமாவும் பார்த்துட்டு இருக்க நிறைய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வந்து இந்த சம்பவம் வந்து ஒரு சின்ன ஒரு தாக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். அவங்களுக்கு நீங்க கொடுக்குற நம்பிக்கையான வார்த்தைகள்
இல்ல இந்த மாணவ மாணவிகளை விட பெற்றோர்களுக்கு தான் இது உளவியல் ரீதியா தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா என்னுடைய பிள்ளை எப்படியாவது அங்க போய் படிக்கும்போது சேஃபா இருக்கட்டும் தான் நினைப்போம். நம்ம ஊர்ல இருந்து பொதுவா கிராமத்துல இருந்து சிட்டிக்கு அனுப்புனாவே அந்த பயம் இருக்கும் நம்ம பெற்றோர்களுக்கு. முதல்ல பெற்றோர்களுக்கு தான் இது இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நெருக்கடி தான். இப்ப அதே உக்ரைன் நாட்டுல குறைந்தது 80-100 நாட்டு பிரஜைகள் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாட்டிலுமே 100 நாட்டு பிரஜைகளாவது குறைந்தது, நான் சொல்றது குறைந்தது 100 நாட்டு பிரஜைகளாவது ஒவ்வொரு நாட்டிலையும் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழல் என்பதால் மட்டும் அடுத்த வருஷமும் இதே மாதிரி இருக்குன்னு நம்ம எதிர்கொள்ள யோசிக்க முடியாது. படிக்க அனுப்புறணும்னா கண்டிப்பா அனுப்புங்க. ஆனா அதுக்குன்னு இப்ப நம்ம பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணுமோ, ஆமா எந்த நாட்டுல ஓரளவுக்கு பாதுகாப்பா இருக்கோ, இல்ல எந்த நாட்டுல வசதிகள் இருக்கு, பெண் பிள்ளைகள் தனியா அனுப்புறோம்னா எந்த இடத்துல நம்ம வந்து நிம்மதியா இருக்கலாம், இப்படி பல விஷயங்கள். ஆண் குழந்தை வந்து நான் ரொம்ப வீட்டுக்குள்ளேயே வளர்த்துட்டேன், இல்ல திடீர்னு வெளிநாட்டுக்கு போகும்போது எப்படியான உளவியல் நெருக்கடியை எதிர்கொள்ளணும், இதெல்லாம் யோசிங்க. அது யோசிக்கணும், ஒரு பெற்றோரா யோசிக்கணும், சமூக ரீதியை யோசிக்கணும், ஒரு கல்வியாளர்கள்கிட்ட பேசலாம், எங்களை போன்றவர்கள்ட்ட பேசலாம், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா இதனால் மட்டுமே நான் படிக்க அனுப்ப மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்காதீங்க. இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிக்க அனுப்புறோம் பிள்ளைங்களே, அதுவும் பெண் பிள்ளைகள்லாம் இப்பதான் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா ஊர்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும். இதன் காரணமாக பெண் பிள்ளைகளை படிப்பதை நிறுத்தி விடாதீர்கள். பெண் பிள்ளைகளுக்கு தான் இதை ரொம்ப முக்கியமா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட அனுபவங்களையும் நீங்க இந்த போர்க்கால சூழல் நடந்த நடவடிக்கைகளையும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. திரு வித்யாசோகன், நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க.